சரி, குழந்தை நிக்கட்டும், விரட்டாத. நாளைய ஜெனரேஷன் இப்ப ஓட்டு இல்லைங்கிறதுக்காக விரட்டக்கூடாது. என்ன தம்பி எல்லாம் சொல்லுங்க, ஐயா எந்த பத்திரிக்கை? கேள்விப்பட்டேன். அது என்ன ரெட்டி ரெட்டி தோப்பு ரெட்டி தோப்பு நியூட்டன் மேம்பாலம், இதெல்லாம் சாதாரண விஷயமாச்சு. இதெல்லாம் சும்மா சுண்டக்கா மேட்ரு. மோதி 25 லட்சத்தை தூக்கி 25.5 லட்சம் கோடியை தூக்கி அதானி கொடுக்குறார், 7.5 லட்சம் கோடி சிஹெச்டி ஊழல். அப்புறம் மோதியோட என்னது பத்திரங்கள், பங்கு பத்திரங்கள். நமக்கு ஊசி போட்டாங்கல்ல, கொரோனா ஊசி போடு போடுன்னு போட்டு என்னமோ பெட்ரோல் பங்குலாம் ஊசி போட்டுக்குங்க, இந்த 2வது ஊசி போட்டுக்குங்க. அது எதுக்கு சொல்லியிருக்கான்னா, அவன் 500 கோடி வாங்கியிருக்கான். இந்த மாதிரி தான் நடக்குது, ஊழல் இல்லைன்னுக்கிறாங்க. நீங்கள் கேட்ட பிரச்சனையெல்லாம் சாதாரண பிரச்சனை. நான் நினைக்கிறேன் இந்த பிரச்சனையை இப்படியே வச்சிருந்தா தான் நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு பண்ணிட்டு இருக்காங்க போல, புரியுதுங்களா? இப்போ இப்போ இந்த கேவலம் ஒரு சாதாரண கவர்னர் பதவியாக இருந்தால் கூட, நான் கவர்னர் பதவியில் இருந்தேன்னா தூக்கி போட்டு வந்து எம்பியாக நிற்கலாம், இந்த தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரி இல்லையா? இப்போ தூக்கி போட்டு போய் நிற்கிறாங்க இல்லையா, நின்று தோப்பாங்க, தோத்தவுடனே ஜனாதிபதி ஆகிடுவாங்க. நம்ம அந்த வசதியும் இல்லை. இந்த சுரேஷ் கோபின்னுலாம் ஒரு நடிகர், அவர் கூட நடிச்சிருக்கேன் அந்த காலத்தில். அவரை பார்த்தோம்னா பத்மபூஷன் பத்ம விபூஷன்லாம் அவர் பிஜேபிக்கார் சொல்கிறாங்க. அவரை பார்த்தா அந்த அவார்டெல்லாம் கொடுப்பாங்களாம். நமக்கு இந்த கலை மாமணி கொலை மாமணி எதுவுமே நமக்கு கிடைக்கல, எதுவுமே தரலண்ணா. 40 வருஷமாக இருக்கேன். இப்போது நீங்கள் சொன்ன பிரச்சனையெல்லாம் சர்வசாதாரணமாக பண்ண வேண்டியதுதான். இதுக்கு ஒரு 40 MPயை வச்சுக்கிட்டு போடணும்னு அவசியம்லாம் கிடையாது. அதிகபட்சம் நான் இங்கே பார்க்குறது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்டது அப்படின்ட்டு ஒரு தகரக்கொட்டா, ஒரு சீட்டு, ஒரு பஸ் ஸ்டாப்பு, அதில் திருமிகு கதிர் ஆனந்த் அவர்கள் இந்த மாதிரி பேர் போட்டாங்க. அங்கே இருக்குது, அதுதான் அவங்க தொகுதிக்கு செய்தது போல். நான் நிறையா பேசுவேன். அவர்கள் பெரிய இடம், 100 கோடி வச்சுட்ருக்காங்க, பிச்சைக்காரங்களாகவே வச்சுருக்காங்க. முஸ்லீம்களை ஒரு தொகுதி ஆகக்கூடாதுன்னு பிரிக்கிறாங்க, குடியாத்தை தூக்கி ரிசர்வ் கொடுத்தாங்க. இருந்தாலும் நாங்கள் அவங்களுக்கு தான் விட்டு போடுவோம், இருந்தாலும் இப்படி தான் இருந்துகிட்ருக்கு, இப்படி போகுது. நான் வந்து அதை எடுத்து சொல்லுவேன், அப்பா நீ போட்ட வரைக்கும் ஓகே, இந்த தடவை நீ எனக்கு போடு, சரியா? ஏதாவது ஒரு சின்னத்தை எடுத்து புதுசாக என்ன தேர்தல் ஆணையம் கொடுக்குறோம் அதை நான் அந்த 19 நாளில் 15 நாளைக்குள்ளே முழுக்க பிரச்சாரம் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பேன். ஏன்னா நீங்கள் தான் மீடியா சேர்க்குறீங்க, நிச்சயமாக மக்கள் மனசில் வச்சுக்குவாங்க. இந்த தொகுதியெல்லாம் நான் வெற்றி பெறுவேன், அந்த நம்பிக்கை இருக்குது. பாய்ங்கனால பாய்ங்க பாய்க்கு போடுவாங்கன்னெல்லாம் கிடையாது. நான் எல்லாரும் எல்லா மக்களுக்கானவேன், ஆனால் அவங்க ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். ஏண்டா இது என்ன பண்ணுவான் பார்த்துக்கலாம். இன்னும் அவங்கள வரவிட மாட்டேன் வரவிட மாட்டேன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு எல்லாம் பங்கு போட்டு தான் தின்னுட்டு இருக்காங்க. எவனும் இங்கே யோகியதை கிடையாது, புரியுதுங்களா? வெட்ட ஒன்று துண்டு ரெண்டு தான் பார்த்துக்கலாம். சிஐயா கொண்டு வர்ற அப்படியா, நீ யார்? சிஐயா அமித்ஷா கொண்டு வர்றார் குடியுரிமை சட்டம். நீ யாருக்கு குடியுரிமை இருக்கு, யாராக கொடுக்கறது? உன் குடியுரிமை என்னடா, நீ எங்கடா இருந்து வந்த? திமுக இப்படி கேட்பாங்களா? உன் குடியுரிமை என்ன? நீ எந்த கைபர் போகலன்னு கனவா வழியாக வந்த? உன் பாரம்பரியம் என்ன? நீ யார் எங்களை கேட்கறதுக்கு? அங்கே ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அங்கே இருந்து வர்றவங்களுக்கு இங்கே இருக்கிற வேலை, இங்கே இருக்கிற ஆளுகளுக்கு வேலை வெங்காயம் கொடுக்க முடியல. அங்கேருந்து வந்தவங்களுக்கு நீங்கள் என்ன பொருத்த போகிற? இங்கே பிச்சைக்காரன் ஆக்கிட்டு எல்லாத்தையும் ஓட்டாண்டி ஆக்கிட்டு எல்லா காசையும் தூக்கி அதான் நீ காலில் கொடுக்குற. இவன் வந்து இத்தனை தடவை வந்துட்டு போகிறதெல்லாம் அங்கே எல்லாம் குத்தி வச்சுட்டு, புரியுதா? ஒரு தீர்ப்பெல்லாம் எழுதி வச்சுட்டு இங்கே வந்து தீர்ப்பு கொடுங்க, நான் உங்கள் நம்பன் கும்பிட போட்டு அமரா பாரத்
மேரா பாரத் மேரா பரிவார், அது வந்து என் குடும்பம் என் பாரத்துங்கிறாரு. நாங்கள் எல்லாம் அமாரா பாரத் அமாரா பரிவார், இந்து முஸ்லீம் சிக் இசாயி சப்கா பரிவார், பாய் பாய் சப்கா இந்துஸ்தான், அமாரா பாரத் மகான். நீ எல்லாத்தையும் சேர்த்துக்க, பிரதமர் இருந்துக்கிட்டு நீ பிரித்து நீ வந்து வெறி கொண்டவ மாதிரி டிவியில் அட வைக்கா, அங்கே உங்கள் வாயில் ஏதாவது நோம்பு நோம்பு வச்சுருக்கோம், அட கொடுக்கலாம் பாருங்கள் லட்சக்கணக்காக விளம்பரம் டிவியில் என்ன பேப்பரில் என்ன சவுத்தில் என்ன விமானத்தில் என்ன, இந்த எல்லாத்தையும் போதைக்கு அடிமையாக்கி இங்கே தான் குழந்தைங்க நல்லா இருக்காங்க. ஏதோ மதரசா போகிற பிள்ளைங்க நல்லா இருக்கீங்க, நாலாம் வகுப்பு மூணாம் வகுப்பு படிக்கிற பையன்லாம் கஞ்சா அடிக்கிறான், கூலி தலையாணி அவன் இப்படி வச்சுக்கோனவே ஆ இப்படியா நேராக மண்டையில் ஏறுது, எல்லாம் எங்கேருந்து வருது, அதானி துறைமுகத்திலேருந்து தான் வருது. ஏன்னா துறைமுகத்தை தூக்கி கொடுத்துட்டான், அவன் தங்கம் கடத்துறான், வெள்ளி கடத்துறான், மருந்து கடத்துறான். அங்கே பிடிபட்டது ஏதாவது இதுவரைக்கும் செய்தி வந்திருக்கா? 5.5 லட்சம் கோடிக்கான ட்ரக்ஸ் எங்கே போச்சுன்னு இல்லைன்னு கேட்டிங்கில் வந்திருக்கு. இதெல்லாம் கேட்டுட்டு வெக்கம் கெட்டதனமாக ஓட்டு கேட்டு வரானுங்க. இதெல்லாம் இந்த திமுக கேட்காது, திமுக நண்பன் தான் அது வேற. நான் போல்டா இறங்குறேன், உங்களுக்காக நிக்கிறேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டு வரேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.